நம்ம சேனல் பார்த்துக்கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கிருஷ்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நட்சத்திரம் நகர்கிறது நம்முடைய பாரஞ்சித் அவருடைய இயக்கத்தில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கான பப்ளிக் வந்து கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சேனல் பார்த்தினா வந்து லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப அருமையாக இருந்தது படம், ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. இன்றைக்கி காலகட்டத்துக்கு சமூகத்துக்கு தேவையான கருத்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நல்லா இருந்தது. கதை ரொம்ப நல்லா இருந்தது. தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே மக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உரையாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் தான் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. சொசைட்டியில் இருக்கக்கூடிய மாறுபட்ட குணாதிசயங்கள், மக்கள் மத்தியில் பொது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். கண்டிப்பாக இந்த படம் பார்த்தாங்கன்னா பொது சமுதாயத்தினுடைய உளவியலில் கண்டிப்பாக ஒரு சின்ன அது மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். ஆணவ கொலைகள் குறித்த ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறாங்க. பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது. எஸ்பெஷலி ஏஜ் எனமை பாட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா அறிவு வந்து கொஞ்சம் வேறுபட்ட விதத்தில் பாடல் எழுதியிருக்கார். நல்ல பாராட்ட வேண்டிய விஷயம். ரைட்டுங்களா, ரொம்ப திருப்திகரமாக இருந்தது படம் பார்த்து. பாரஞ்சித் படம் விடாமல் நான் பார்ப்பேன். இந்த படம் வந்து அவருடைய அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வாக பார்க்கலாம். ஒரு சமூக பொறுப்புணர்வோடு எடுத்திருக்காங்க. நல்லா தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து ரஞ்சித் சார் வந்து ரொம்ப நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. இந்த சமூகத்துக்கு இப்போ தேவையான விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து படத்தில் இருக்குது. இப்போ காஸ்ட் இஷ்யூ, ரிலீஜியன் இஷ்யூ. இப்போ லவ்ங்கிறது புனிதமான ஒரு விஷயம். அதைய காஸ்ட் ரிலீஜன் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறவங்களை மென்ஷன் பண்ணி ரஞ்சித் படம் எடுத்திருக்காரு. அப்படி பண்ணக்கூடாது, சமூகம் மாற வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரஞ்சித் சார் எடுத்திருக்காங்க. ரொம்பவே ராவாக காமிச்சிருக்காங்க என்னெல்லாம் நடக்குது நாட்டில் வந்து. அதில் வீட்டில் இப்போ ஒரு கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா வீட்டில் எப்படியெல்லாம் சொல்லி என்னெல்லாம் பண்ணுறாங்க, மீன்ஸ் எல்லாமே வந்து ரஞ்சித் சார் சூப்பராக காமிச்சிருக்காரு. எல்லோரும் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லோரும் ரூமில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், அதெல்லாம் இதில் காமிச்சிருந்தாங்க. ஓகே ப்ரோ. பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டியூரேஷன் தான், மூணு மணி படம் இது. மூணு மணி பெரிய படத்தில் வந்து அடுத்த திருத்தமாக வந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. கரெக்டாக சொல்லியிருக்காரு. அண்ட் டியூரேஷன் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷன் வந்து தெரியவே செய்யாது. ஆனால் ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே வந்து அவ்வளோ பொலிட்டிக்கலி எல்லாமே வந்து கலந்துருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக படம். ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், எல்லாமே கண்டென்டபிளாக இருக்குது படம். எல்லாருமே பாடணும், எல்லா ஜென்ரேஷனும் பார்க்கணும் இந்த படம். முன்னாடியாக முன்னாடி காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு எல்லாருமே தெரியும். காஸ்ட்டாக இருக்கட்டும், ரிலீஜனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன இந்த காஸ்ட்டு கூட பேசக்கூடாது, இந்த ரிலீஜன் கூட பேசக்கூடாது அப்படிங்கிறத உடச்சி ஒரு படம் பண்ணியிருக்காரு ரஞ்சித் சார். சூப்பர்வாக இருக்குது. ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு அடல்ட் படம், அதாவது ஏ சர்டிஃபிகேட் தான் பெற்றிருக்கு. ஓகேங்களா, அந்த ரீசில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்க்க வரமாட்டாங்க. அந்த விஷயங்களை உள்ள இருக்குங்களா, கரெக்டாக இருக்காங்க. இந்த காலத்தில் எல்லா படத்திலுமே வந்து கிஸ் சீன்ஸ் இருக்குது. மற்ற எல்லா படத்துலையும் இருக்கிறது இதில் இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுத்தாலும் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் ரோவா காட்டுதில்ல பொலிட்டிக்ஸ், அதனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த காலத்து எல்லாருமே எல்லா ஏஜில் இருந்தும் தெரிஞ்சுக்கணும். எல்லா ஏஜ் இருக்கிற பசங்களும் பொண்ணுங்களும் எல்லா மாணவர்களும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அடுத்த சமூகத்தை அடுத்த ஜென்ரேஷன் தெரிய வேண்டிய எல்லா விஷயத்துமே இது இருக்குது. ஸோ வேறு மாதிரி ஏ சர்டிஃபிகேட்டில் எதுவுமே இல்லை. நல்லா ஒரு படம் தான். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை இதில். இதில் இந்த மாதிரி இந்த நார்மல் கிஸ்ஸிங் சீன்ஸ் அந்த அதுக்கு இதெல்லாம் இந்த ஏ சர்டிஃபிகேட் படத்துலேயுமே இது இந்த காலத்தில் இறங்கிய ஒன் ஆஃப் த போல்டஸ்ட் ஃபிலிம் சொல்ல வேணும். ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரேட்டிங் கொடுப்போம். அதாவது ஒரு படம் பார்த்தோன்னா அந்த படத்தோட தரம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்குங்கிற விஷயத்தில் பண்ணோம்ல, அதில் வந்து இந்த 10 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து எவ்வளோ மதிப்பெண் இருக்கீங்க? 8.5 கிடைக்கும். இந்த படத்தை வந்து ஜெயிச்சிருக்காங்க நினைக்கிறீங்களா? ரஞ்சித் அவர் வந்து இந்த படத்தை ஜெயிச்சிட்டாரு. கண்டிப்பாங்க, எங்கள் மனசுலேயும் ஒரு மாற்றங்கள் இல்லை. இப்போ பார்த்து வெளியே வந்தவங்க எல்லாரோட மனசுலேயும் ஒரு மாற்றங்கள் வரும். இதோட மெயின் தீம் என்னன்னாச்சா இது லவ் இஸ் யூனிவர்சல்னு தான் சொல்கிறது. அப்போ இதில் எல்லாமே பொலிட்டிக்ஸ். லவ்வுக்கு ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது. இப்போ ஆணும் லவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க, ஏன் சமூகம் தப்பாக பார்க்குது, அது ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத உடச்சி அது காமிச்சிருக்காரு. சூப்பராக இந்த லவ்வுக்கு ஆணு பெண்ணு அந்த மாதிரி இல்லை. ஆணுக்கும் ஆணுக்கும் லவ் பண்ணலாம், ஆணுக்கு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் லவ் பண்ணலாம், அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கும் ஆணுக்கும் லவ் பண்ணலாம். எல்லாமே அந்த லவ் இஸ் யூனிவர்சல், அதுதான் இதோட மெயின் தீம். டிரான்ஸ்ஜெண்டர் லவ் ஆகட்டும், இல்லை ஒரு பையனும் இருக்கிறது, ஒரு பொண்ணும் இருக்கிறது, எல்லாமே வந்து காமிச்சிருக்காரு. எந்த அளவுக்கும் யாரும் குறைஞ்சது இல்லை, எல்லாருமே ஒன்று தான்ங்கிற ஒரு கான்செப்ட் அது கொண்டு வந்திருக்காரு படத்தில். சினிமாவில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாரும் எடுத்து காமிக்கிறது இல்லை.
எடுத்து காமிக்கல, இந்த மாதிரி அவர் கருத்து வந்து யாரும் எடுத்து காமிக்கல. அது விஷயத்தில் வந்து பாருங்க, கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு எடுத்த அஞ்சு படமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கேஸ்ட் பற்றி தான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு அது அவர் படத்தில் ஃபுல்லாகவே பாலிட்டிக்ஸ் இருக்கும். அவர் படங்கள் இறங்கும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாரோ அது அதில் ஸ்ட்ராங்காக இருக்கார், சூப்பராக எடுத்திருக்காரு. காம்ப்ரமைஸும் இல்லை ஸ்டோரியில், எல்லாமே ரியாலிட்டியில் எப்படி இருக்கும், ரியாலிட்டி என்ன இருக்கோ அது ஃபுல்லாகவே வந்து காமிச்சிருக்காங்க. அதில் ஒரு மாற்றமே இல்லை, மக்கள் எல்லாரும் பார்க்கணும். அதுதான் ஈகலி வெயிட்டிங் ஃபார் இஸ் நெக்ஸ்ட் ஃபிலிம். ஓகே, குடோஸ் குடோஸ் டு 15 சார். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய பாஜந்தருடைய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட வழியான படம் தான் நட்சத்திரங்கள் நகர்கிறது படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ முடிஞ்சிருக்கு, நம்ம பப்ளிக் அப்படி கேட்டிருக்கோம், பல விதமான விமர்சனம் வந்து இந்த படத்துக்கு வந்து நம்மளுடைய மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.